ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கமெண்ட்ஸ் பற்றி பேசுவோம் பிரதர், பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து இதில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் நண்பர் ராஜேந்திரா ராணி அவர் சொல்லியிருக்காரு, லோ பாஸ் ஃபில்டர் டீப் பாஸ் டிஎல் 74 வச்சு ஒரு சப் ஊஃபர் ஃபில்டர் போர்டு செய்வீங்களா அப்படின்ற மாதிரி. செய்யலாம் பிரதர், கண்டிப்பாக செய்வோம். அடுத்தது சதீஷ் பி ஹாய் சொல்லியிருக்காரு. ஹாய் சதீஷ், வீடியோ தெளிவாக புரியுமாறு லென்த்தாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இனிமேல் வர காலங்களில் அந்த மாதிரி பண்ணுவோம் பிரதர். சிவா சிவா நன்றிங்க. அப்புறம் ப்ரோ, யூ வாண்ட் டீட்டெயில் சர்க்கியூட் ட்ரை பிலோ வெப்சைட் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க பிரதர். ஹீட் ஓவராக வருது ப்ரோ, ஸோ என்ன பண்ணுறது? ஐஆர்எஃப் 250, ஐஆர்எஃப் 250 பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஹீட் ஆகுங்க, ஹீட் சிங் நல்லா ஹெவியாக போடுங்க. வோல்டேஜ் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்றது தெரியல, ஸோ வோல்டேஜை பொறுத்து ஹீட் ஆகும். லோடு 4 ஓம்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹீட் இருக்கும். ஸோ ஹீட்டை கம்மி பண்ணணும்னா நீங்கள் ஹீட் சிங் கொஞ்சம் மொத்தமாக போடுங்க. கண்டிப்பாக ஐயர் 250க்கு மொத்தமாக ஹீட் சிங் போடணும். அப்புறம் டிடிஎஸ் 7265 ஐசிக்கு மைக்கா ஷீட் வைக்கணுமா அப்படின்னு நண்பர் கேட்டிருக்காரு. டெக்ஸோன் மைக்கா ஷீட் தேவையில்லைங்க. 024 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7265க்கு மைக்கா ஷீட் தேவையில்லை. அதனோட மெட்டல் வந்து கிரவுண்ட் ஆக்ட் ஆகும். அதுவே நீங்கள் 1202 7265 டியூவல் பவராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்காவான மைக்கா ஷீட் வேணும் ப்ரோ. நெக்ஸ்ட்டு அடுத்தது சுபாஷ். சுபாஷ் ப்ரோ, நெக்ஸ்ட்டு சப்வூஃபர் பாக்ஸ் ஏர்வெண்ட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஸ்மால் ஏர்போர்ட் அண்ட் பிக் ஏர்போர்ட் எது பெட்டர் பிரதர்? சப்வூஃபர் பாக்ஸ் அதை பற்றி இது வரைக்கும் எனக்கு பெருசாக அதில் அனுபவம் இல்லை. நான் பாக்ஸ் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இனிமேல் அது சம்மந்தமாக நான் ஏதாவது ரெஃபரன்ஸ் படிச்சுட்டு அது சம்மந்தமாக நான் வீடியோ பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் மகா அவர் கேட்டிருக்காரு, 7264 சிங்கிள் ஐசி போர்டு ஸ்டீரியோவை மாற்ற முடியுமா? சிங்கிள் ஐசி போர்டு ஸ்டீரியோவை மாற்ற முடியாதுங்க. ஏன் அப்படின்னா 7294 பார்த்தீங்கன்னா அவுட்புட்டே வந்து சிங்கிள் அவுட்புட்டு தான் வரும். கிரவுண்டு ஒரு ஸ்பீக்கர் லைன் தான் அவுட் எடுப்போம். ஸோ அந்த ஐசி வந்து ஒரு அவுட்புட்டு தான், மோனோ அவுட்புட்டு தான். நீங்கள் வந்து ஸ்டீரியோ வேணும் அப்படின்னா ரெண்டு ஐசி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டு ஐசி யூஸ் பண்ணி நீங்கள் 7294 ஸ்டீரியோவுக்கு ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஐசிக்கு ஒரு அவுட்புட்டு தான். ஒருவேளை நீங்கள் கேட்குறது வந்து பிரிட்ஜிட் அவுட்புட் அப்படின்னு இருந்து ஸ்டீரியோ, அதாவது மோனோன்னு நம்ம சொல்லுவோம், ஆக்சுவலாக அது பிரிட்ஜிட்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜிட் அவுட்புட்டாக இருந்தால் கூட ஸ்டீரியோ பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து சிங்கிள் தான். ஸோ அதனால் நாம் ஒரு அவுட்புட்டு தாங்க கிடைக்கும் 7294. நெக்ஸ்ட் வீடியோ 7294 பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க. மகா அவருக்கு ரொம்ப நன்றி. நெல்சன் தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ் நெல்சன். 20 விபின் வாஸ், 2030 போர்டில் 2050 யூஸ் பண்ண முடியுமா? போடலாங்க, நல்லாயிருக்கும். 2050 வேர் டு பை யுவர் போட்ஸ், நம்ம போர்டு நீங்கள் நேரடியாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸு, நான் கொரியர் பண்ணுறேங்க. மார்ட்டின்னா நன்றி. இதுக்கு மேலே எல்லாம் இதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் 414 ட்யூட்டர் கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லுங்கள், எந்த வேல்யூ கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறது? 414 ஐசி அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும், ஹையாக இருக்கும். அதில் ட்விட்டர் வந்து நார்மலாக நம்ம ட்விட்டருக்கு போடும்போது அந்த 4.7 கெப்பாசிட்டி போட்டோன்னா வெடிச்சு போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 47 mm 160 volt கெப்பாசிட்டரை சீரியஸாக போட்டு அதுக்கப்புறம் 4.7 கெப்பாசிட்டர் போட்டு போட்டிங்க அப்படின்னா ட்விட்டர் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 15 ohms 10 watt ரெசிஸ்டர் ஒன்று சீரியஸாக போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேல்யூ கெப்பாசிட்டர் போடுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் வந்து 684 போடலாம், 474 போடலாம், 4.7 நான்போலார் கெப்பாசிட்டர் போடலாம், அல்லது 4.7 ரெண்டை சீரியஸ் பண்ணி 2.2 நான்போலாராக பண்ணலாம். எந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாலும் முன்னாடி ஒரு 15 ohms 10 watt அல்லது நான் சொன்ன மாதிரி 47 mm 160 volt யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்விட்டருக்கு லைஃப் கிடைக்கும், ஹீட்டாகி சீக்கிரம் போகாது. அருமையான தெளிவான விளக்கம், வாழ்த்துக்கள் வில்லேஜ் டெக்ட்ரி. ரொம்ப நன்றிங்க, அருமையான விளக்கம், மிக்க நன்றி. கோபால் சேலம் ரொம்ப நன்றிங்க கோபால், தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் ஓகே ப்ரோ, நன்றி நன்றி நன்றி. லோபாஸ் ஃபில்டர் செக்ஷனில் மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணுனா போதுமா? போதுங்க, முடிஞ்ச அளவுக்கு லோபாஸ் ஃபில்டரில் பண்ணாவே நம்மளுக்கு பேஸ் ஓரளவுக்கு மாறிடும்.
உங்கள் சர்க்யூட் ஃபாலோ பண்ணி 455 சப் ப்ரீ தயார் பண்ணினேன். சிங்கிள் பவர் சப்ளை, டியூவல் பவர் சப்ளை ரெண்டு முறையிலும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப நன்றி, நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சரவணன் சரா. அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ஒரு பேசிவ் சப்வூஃபர் போட்டு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தேன். தனபாலன் அப்படின்ற ஒருத்தரும் நவீன்ற ஒருத்தரும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது ஆனால் கெயின் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன்றதுக்காக அதை ஒரு சீரியஸாக எடுத்து ட்ரை பண்ணதுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். தனபாலன் மற்றும் நவீன் ரெண்டு பேருக்கும் நன்றி. அருமை அண்ணா நன்றிங்க. லாங் பாஸுக்கு என்ன பிஎஃப் போடுறது? அது நீங்கள் யூஸ் பண்ணி, லாங் பாஸுக்கு என்ன பிஎஃப் போடணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த போர்டில் அவங்க போட்டிருக்கிற R1, R2, C1, C2 இந்த நாலு வேல்யூவை பொறுத்து தாங்க பேஸ் வரும். ஸோ லாங் பாஸுக்கு எதை யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிறதுக்கு இல்லைனா உங்களுக்கு என்ன பேஸ் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. 474லேருந்து 2.2 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ஃப்ரீக்குவென்சி மாற்றுறதுக்கு R1, R2 வேல்யூ வந்து மாறும். ஸோ அதை மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரலாம். ராஜ்குமார் கேவிஎன் ஆடியோஸ் நன்றி சூப்பர். இது என்ன டூ டேப்பிக்கா அப்படின்னு இருக்காரு, தெரியலைங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேனா மறுபடியும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். வெரி யூஸ்ஃபுல் அண்ணா, ரொம்ப நன்றிங்க. மொபைல் ரெடியா? சர்க்யூட் JBL கார் ஆம்ப். மொபைல் இன்னும் ரெடி ஆகலைங்க. இப்போ கீழே இருக்கிற மொபைலும் நான் கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன், ரெண்டுமே ஓஸ் மொபைல் தாங்க. கீழே இருக்கிறது என்னோடய ஃப்ரெண்டு சுரேஷ், அவர் வந்து அந்த ஃபோனை எனக்கு கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி அவருக்கு. அவர் மூலிமா தான் இப்போ ஏதோ நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன், அவர் ஃபோனை வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது என்னோடய மச்சானது, ரெண்டு பேருக்குமே நான் நன்றி சொல்லணும். அவங்க ரெண்டு பேர்தான் தான் இப்போ இந்த வீடியோ போட முடியுது. இன்னொரு சப் ஃப்ரீ போடுறதுக்கு கெய்னர் யூஸ் பண்ணலாமா? நான் கெய்னராக யூஸ் பண்ணலாங்க, ஆனால் கெயின் பண்ண குவாலிட்டி கொஞ்சம் இதாக தான், கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும், உதறல் வந்துடும். டியூயல் பவர் சப்ளை உள்ள சப்பு ஃபில்டர் போர்டு உள்ள பெரிய ப்ரௌன் கலர் கெப்பாசிட்டரில் வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணி ஃப்ரீக்குவென்சி கண்ட்ரோல் பண்ண முடியுமா பிரதர்? இல்லைங்க, அப்படி பண்ண முடியாதுங்க. அதுக்கு நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு R1, R2, C1, C2 அந்த ஃபில்டர் சர்க்யூட்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, ரெண்டு ரெசிஸ்டர், அந்த ரெண்டு ரெசிஸ்டர் வேல்யூ தாங்க. அதை ரெண்டையும் ஈவனாக ஏற்றி இறக்குனீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சி மாறும். அதே தனித்தனியாகவும் நீங்கள் ஏற்றி இறக்கலாம், நான் எல்லாமே பண்ணி பார்த்துருக்கேன், ஃப்ரீக்குவென்சியில் மாற்றம் வரும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீ ஐங்கிரன் ஆடியோஸ் திருப்பூர், ரொம்ப சூப்பர்னாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சூப்பர், வில் பி யூஸ்டு குட் ரிசல்ட். ரொம்ப நன்றிங்க, நம்ம போர்டு வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க போல், ரொம்ப நன்றி. முருகேஷ் ஐ திங்க் நீங்கள் வந்து பெங்களூர்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றிங்க சார். ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. தனபாலன் இவர் தான் நம்மளுக்கு இதை டெஸ்ட் பண்ணி சொன்னவர் நினைக்கிறேன். தனபாலன் ரொம்ப நன்றிங்க, ஆல் தி பெஸ்ட் சூப்பர். உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன். மொக்க பார்ட்டி சூப்பர் இன்ஃபர்மேஷன் ப்ரோ, தேங்க்யூ, ப்ளீஸ் திஸ் ஆப்லிங் பிரதர். அந்த போர்டு இப்போது கிடைக்கிற மாதிரி தெரியலைங்க, எங்கேயும் கிடைக்கல. அதேமாதிரி ஆப் அந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்கல. இதுக்கு மேலே எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க நீங்கள் உங்கள் கமெண்டுக்கு. அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறீங்க, மைக் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேங்க, ஒரு 250 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த மைக்கு, அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் பேசிகிட்டு இருக்குது மைக் இல்லாமல் தான் பேசுகிறேன், என்னோடய இவங்களோட ஃபோனில். அதுவே வந்து மைக் இல்லாமே அது சூப்பராக இருக்கும். சூப்பர், கீப் இட் அப், மென்மேலும் உயர வாழ்த்துக்கள். துளிர் விஷன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மகா ஐ எம் வெயிட்டிங் சார், ரொம்ப நன்றிங்க, பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதில் இருந்த கமெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். மேலும் உங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களோட சந்தேகங்கள் என்ன இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்த, நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஆடியோ போட்ஸ் எல்லாமே குவாரண்டைன் டேஸ் முடிஞ்சோடனே அந்த கொரியரில் அனுப்பலாமுங்க. ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் இந்த குவாரண்டைன் டே முடிஞ்சோடனே அனுப்பி வச்சுருங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்னொரு சேனல் கேஎம்எஸோட டாட் பிசிபி. இந்த சேனலில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் டிஐஒய் வீடியோஸ் வருங்க. அதில் சர்க்கியூட்டிலேருந்து ஒரு சர்க்கியூட்டை எப்படி போர்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதிலேருந்து நம்ம எப்படி அதை ஒர்க் பண்ணி பார்க்குற வரைக்கும் நம்ம வீடியோ பண்ணலாங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.